வணக்கம், நான் டாக்டர் தீபா. நான் இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகர் வந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, வேலை இடம் மாற்றம் எப்ப இருக்கும் அப்படிங்கறது அவங்களோட கேள்வியா இருக்கு. அந்த ஜாதகத்தினோட ஆய்வை நான் இன்னைக்கு பேசலாம்னு இருக்கேன். இப்ப அந்த ஜாதகர் வந்து பிறப்பு லக்னம் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக லக்னம். அந்த இப்ப அவருக்கு நடப்பு லக்னம் அட்சய லக்னம் என்னவா இருக்கு அப்படின்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான். அவங்க வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க. இப்ப ஒரு வருடம் இந்த வருடம் இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி யாருன்னு பார்த்தோம்னா ரோஹிணி ஒண்ணு, சந்திர பகவான். அவங்க எங்க இருக்காங்கன்னா லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருக்காங்க. சோ ஜாதகர் வந்து ஒரு முயற்சியில இருக்காரு அப்படிங்கறது தெரியுது. சுக்கர பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகர் வெளியூர்ல வேலை செய்யறாருங்கிறது இதன் மூலமா நம்மளுக்கு வந்து தெள்ள தெளிவா நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இப்ப அவரோட கேள்விக்கு வந்துடலாம். கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா பதவி உயர்வு. பதவி உயர்வு எப்ப கிடைக்கும் அப்படிங்கறது அவரோட கேள்விங்கிறதுனால பதினோராம் பாவம் பார்க்கலாம். இப்ப நம்ம பதினோராம் பாவத்தை பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் பாவத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் வருவாங்க. அந்த பதினோராம் பாவத்துக்கான குரு பகவான் எங்க இருக்காங்கன்னா பதினோராம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தில் இருக்காங்க. சோ அவங்களுக்கு கண்டிப்பா இப்ப வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது அப்படிங்கறது அவங்க நம்மளுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு சொன்னோம். நீங்க வேலைக்கு இடம் மாறலாமா அப்படிங்கறது அவங்களோட அடுத்த கேள்வி. வேலைக்கு இடம் மாற்றம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பார்க்கணும். ஒன்பதாம் இடம் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாதகருக்கு ஒன்பதாம் இடம், ஏஎல்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் வந்து மகர வீடா இருக்கு. மகர வீட்டுக்கான அதிபதி யாரு, சனி பகவான். அந்த சனி பகவான் எங்க இருக்காங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு மகர வீட்டுக்கு மூணாம் இடத்துல இருக்காங்க. லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்காங்க, ஏஎல்பி லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து இடம் மாற்றம் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப உங்களோட முயற்சியில நீங்க முயற்சி செஞ்சு நீங்க இடம் மாற்றம் இப்ப நடக்கும். பட் ஆனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்னும் ரெண்டு வருடங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த லக்னம் இந்த லக்னம் முடியும் வர இன்னும் ஒரு லக்னமா முடிஞ்சு அதுக்கப்புறம் அதாவது இரண்டு வருடம் ஆறு மாதங்கள் கழிச்சு அதுக்கப்புறம் அடுத்த ரோஹிணி மூணு வரும்போதுதான் இவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னோம். ஏன்னா இந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் பாகத்துல இருக்காங்க. சோ இது வந்து ஒரு காரணம். இன்னும் ரெண்டு வருடங்களுக்கு இவங்களுக்கு வந்து இப்ப நம்ம இந்த கோச்சார ராகுவும் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு மாதங்களுக்கு நம்மளுக்கு அங்கதான் இருக்காங்க, அதாவது மீன வீட்டுலதான் இருக்காங்க. சோ இவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வு கண்டிப்பாக இன்னும் இரண்டு வருடங்களுக்கு உங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கறது நம்ம அவங்களுக்கு சொன்னோம். இப்ப வேலைக்கான இடமாற்றத்துக்கு நீங்க முயற்சி செஞ்சு மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கறது நம்ம அவங்களுக்கு தெள்ள தெளிவா அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. இதன் மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன கேள்விகள் இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு எல்லாமே விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளும் வந்து பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற இந்த ஜோதிட முறையை வந்து ஈஸியா கத்துக்கலாம். பதினைந்தே நாள் வகுப்பு தான் நடக்குது. அதுலயே வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து துல்லியமா பலன் எடுக்க முடியும். நம்மளுக்கு நம்ம வந்து தெளிவா அடுத்தவங்களுக்கும் நம்ம வீட்டுல இருக்கவங்க நம்ம சொந்தங்கள் நம்ம கைட் பண்ண முடியும் அப்படிங்கறது இதன் மூலம் நான் சொல்லிக்கிறேன். இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவுக்கு இதன் மூலம் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.